பிரபல நாட்டிய கலைஞர் ஜாகிர் உசைனை ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் நுழைய விடாமல் வெளியேற்றிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற பரதநாட்டிய கலைஞரான ஜாகிர் உசைன் பிறப்பால் முஸ்லீமாக இருந்தபோதும் தன்னை ஒரு வைணவராகவே வெளிப்படுத்தி வருபவர். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை சென்ற இவர் ஆரியப்பட்டாள் வாசலை தாண்டியுள்ள கிளி மண்டபத்தில் நம்பெருமாளை வழிபட முயன்றார். அப்போது ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் ஜாகிர் உசைனை வழிமறித்து பிறப்பால் முஸ்லீம் என்பதால் கோவிலுக்கு உள்ளே வரக்கூடாது என்று கூறி தடுத்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன வருத்தத்துடன் கோயிலிலிருந்து வெளியேறிய ஜாகிர் உசைன் இது தொடர்பாக முதலமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் காவல்துறைக்கு புகார் மனுவை பதிவு தபால் மூலம் அனுப்பியுள்ளார். ரங்கராஜன் நரசிம்மன் ஒருத்தன், அவன் வந்து மற்றவங்களை குறை சொல்லியே வந்து தன்னுடைய யூடியூப் சேனலை வளர்த்துட்டு இருக்கிறவன். அவன் வந்து என்னை வந்து தடுத்து நிப்பாட்டினான். கோவிலுக்குள்ளார நீ போகக்கூடாது, ஒரு முஸ்லீம் எப்படி நீ போகலாம். கிளி மண்டபத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு 250 மீட்டர் தள்ளி இருக்கிற ரங்கரங்கா மண்டபம் எல்லையுமே என்னை தள்ளின்னு வந்து கை மேலே தோல் மேலே கை வச்சு தள்ளின்னு வந்து அதை வந்து வெளியில் கொண்டு வந்து விடுற வெளியும் அவன் தாங்கலை. பட் இது வந்து எனக்கு நேரப்பட்ட அவமானம் மட்டும் இல்லை, மனிதாபிமானமற்ற செயல். ஜாதின்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான பேர்கள் தான் வந்து இது பண்ணுறாங்க, அதையும் ரொம்ப அவமானமாக தான் கருதுகிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் இது நடந்ததுன்றது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அவனை எப்படியாவது கைது பண்ணி இனிமேல் இந்த மாதிரி வேற்றுமையை மக்களுக்குள்ளார வேற்றுமையை வளர்க்குறவங்களை வந்து நிச்சயமாக வந்து தடை பண்ணணும். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உறுதியளித்துள்ளார். ஜாகிர் விஷயம் நான் ஏற்கனவே 10 தடவை அங்க நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். ஆமா சார், ஆமா சார், 10 தடவை போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு இது மாதிரி அவமானம் ஏற்பட்டது இல்ல. ஆமா சார், அப்படின்னா நான் அது வந்து குறித்து முழு டீட்டெயில் எனக்கு தெரியல. சரிங்க சார், நான் வந்து அது விசாரணை பண்ண சொல்லி ஜேசிக்கு உத்தரவு சொல்லி இருக்கோம். அது வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கோம். விசாரணை முடிவு வந்த பிறகு சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து இந்து சமய அறநிலையத்துறை அன்பு முதலமைச்சரிடம் போதிய அறிவுரைகள் பெறப்பட்டு அதன்படி அடுத்த கட்ட நடவடிக்கை போகும். ஆனா இதுல என்னோட கருத்து என்னன்னா, தனிப்பட்ட முறையில எந்த சட்டமீறல் விதிமுறையில் இருந்தாலும் அதை நம்ம முறப்படிதான் அணுகணும். அந்த சட்டத்தை நாமளே தனிப்பட்ட முறையில கையில் எடுத்துக்க கூடாது. அதாவது இவரு ரங்கராஜன் அவருக்கு சொல்றீங்க, சொல்ல வரல, பொதுவாக பொதுவா சொல்றீங்க. சரிங்க சார், அது இந்த இஷ்யூல யாருக்கு போறதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்நிலையில் வைணவ கோவில்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்த பரத கலைஞர் ஜாகிர் உசைனை கோவிலுக்குள் அனுமதிக்காமல் தடுத்த ரங்கராஜன் நரசிம்மன் மீது புகார் அளிக்க ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் ஆணையருக்கு புகார் விவரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களில் அனைவரின் அடையாளமும் காணப்பட்டது. கடைசியாக டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 4 உடல்களும் லெப்டினன்ட் கர்னல் அஜிந்தர் சிங், அவில்தார் சத்யபால் ராய், நாயக் குர்சேவக் சிங், நாயக் ஜிதேந்திரகுமார் ஆகியோருடையது என்று தெரியவந்துள்ளது. இன்று காலை டெல்லி கண்டோன்மென்ட் மருத்துவமனையில் 4 பேரது உடல்களுக்கும் ராணுவம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட உள்ளது. அதன் பின்னர் விமானங்கள் மூலமாக ராணுவ வீரர்களின் உடல்கள் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து காட்சியை வீடியோ எடுத்து கோவையைச் சேர்ந்த நபரின் செல்போன் தடைவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. குன்னூர் அருகே விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டரின் கடைசி 19 வினாடிகள் தொடர்பான செல்போன் வீடியோ வெளியானது. அதில் விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டர் பனிமூட்டத்திற்குள் சென்று மறையும் காட்சிகள் தெளிவாக பதிவாகி இருந்தது. இதனை கோவையைச் சேர்ந்த நாசர் என்பவர் தனது செல்போனில் பதிவு செய்திருந்தார். விசாரணைக்காக அவரிடமிருந்து செல்போனை கைப்பற்றிய போலீசார் அதனை கோவை தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். விபத்து நிகழ்ந்த இடத்தில் மின் கம்பங்கள் ஏதேனும் சேதமடைந்துள்ளதா என்ற விவரத்தை கேட்டு நீலகிரி மாவட்ட மின்வாரிய அதிகாரிகளுக்கு விசாரணை குழு கடிதம் அனுப்பியுள்ளது. இதேபோன்று கடந்த 8ஆம் தேதி சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த வானிலை அறிக்கையையும் கேட்கப்பட்டுள்ளது.